ரீசெண்டா துல்கர் சல்மானோட வரணி அவசியம் உண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன அந்த படம் நல்ல ஓடினாலும் வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையாத சந்திச்சுட்டு இருக்கு அந்த வகையில அந்த படத்தோட ஹீரோயின் தன் பாடி ஷேமிங் பண்ணாங்கன்னு சோஷியல் மீடியால பதிவிட்டு இருந்தாங்க இதுக்காக துல்கர் ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரியும் கேட்டிருந்தாரு இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அந்த படத்துல ஒரு நாய்க்கு தலைவர் பிரபாகரனோட பெயரை வச்சது ரொம்பவே பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு பலரும் இதுக்கு எதிர்ப்பும் சிலர் இதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த விஷயத்துக்கும் துல்கர் சல்மான் சாரி கேட்டிருந்தாரு பட் இது ரொம்பவே பூதாகரமா வெடிச்சிருச்சு இந்த நிலையில மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கண்டன நோட்டீஸ் ஒண்ணு அமைச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன வரணை அவசியம் முன்ன்ற திரைப்படத்துல தேசிய தலைவர் பிரபாகரனை இழிவுபடுத்துற வகையில ஒரு காட்சியை எடுத்திருந்தாங்க அது தமிழர்கள் எல்லாரையுமே கொதிக்க வச்சிருக்கு எங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல வளர்ந்த மலையாளி ஒருத்தர் தயாரிச்சு நடிக்கிற தமிழ் மலையாளம்னு இரு மொழியில உருவார தமிழ்நாட்டுல நடக்கிற கதைக்களத்தை இந்திய அரசு படையில இருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தர் தமிழர்களோட உயிரா நேசிக்கிற மாபெரும் தலைவர்னா அது பிரபாகரன் தான் அவரோட பேரை ஒரு நாய்க்கு வச்சு இழிவுபடுத்தினதை எங்களால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து வன்மத்தின் உச்சம் இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இங்க மட்டும் இல்லாம உலகத்தில இருக்க எல்லா தமிழ் அமைப்புகளும் இதை ரொம்பவே வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதனால நீங்க குறிப்பிட்ட காட்சிய உடனே படத்துல இருந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம மலையாளம் மூவிஸ்ல தமிழர்களை பாண்டி பட்டி திருடர்கள் ஏமாற்றவங்கன்னு பல ஆண்டுகளாவே இந்த மாதிரி இழிவுபடுத்துற வர காட்சிகள்லாம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு இதையும் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செயல மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்டடீஸ் உடனே நிறுத்திக்கணும் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்றதையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழர்கள் எப்பவுமே மலையாள உறவுகள் மேல அன்பு வச்சிருக்கோம் வரலாற்றோட பெரிய பாதையில ரீசெண்டா மொழியால இனம் மாறிய போது கூட இந்த மாதிரி எப்படி அன்பு செலுத்தணும்ன்றதுல நாங்க இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேர சோழ பாண்டியர் இந்த மூவேந்தர்களையும் தமிழர்களோட பெருமைக்குரிய அடையாளமா தான் நாங்க போற்றுறோம் தமிழரால தமிழ்ல எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தையே இலக்கிய சான்றாதான் காட்டியிருக்கோம் சேரர்களோட வழி வந்த பண்டைய தமிழர்கள்தான் மலையாளிகள் அவங்க பாண்டியர் தமிழர்னு இழிவுபடுத்துறது ரொம்பவே வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலையாளிஸ் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரீல நிறைஞ்சிருக்காங்க பல தொழில் நிறுவனங்களையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல் அரசு உயர் அதிகாரிகளாகவே பல காலமா இருக்காங்க உணவு பொருளும் தமிழ்நாட்டில தான் போகுது அண்மையில கூட வெள்ளம் வந்தப்போ முதல்ல உதவிக்கு வந்தது தமிழ்நாடு மட்டும்தான் இப்படி எல்லாம் இருக்க போது கூட கேரளால தமிழர்களை தாக்குறது முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மலையாளிகளுக்கு பதிலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல ஃபீல் பண்றத ஒரு இமோஷனலாவும் வன்மையை கண்டிக்கிற விதமாவும் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்புறமா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காதுன்னு நம்மளும் நம்புவோம் இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க